ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम ஆணிலே என்று சொல்வது நம் மனதை சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. வெளி சிந்தனையிலிருந்து உள்முகமாக நம் சிந்தனையை திருப்புவது. அப்பொழுது தான் அந்த ஆழ்மனம் என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்து நாம் வந்து சிறு பிராயத்திலிருந்து சின்ன வயதிலிருந்து இதுவரை நாம் செய்து வந்த வாழ்க்கையில் நடந்த அனைத்து சம்பவங்களும் அனைத்து விஷயங்களும் நம்மளுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கிறது. அது எங்கேயும் போல. நாம் வந்து ஒரு உறுதியாக நம்ம சிந்திக்கும் பொழுது, சிந்தித்து கற்பனை செய்து நாம் முடிவு எடுத்த உடனே அது ஆழ்மனம் என்ற நிலைக்கு போகிறது. ஆழ்மனதிற்கு சென்று அங்கிருந்து பிரபஞ்சத்தோடு அது தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு திரும்பவும் நம்மளிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறது. திரும்பவும் வந்து நம்ம சிந்தனைக்கு வந்து அது ஆழ்மனதிற்கு தொடர்பு கொண்டு ஆழ்மனதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சேகரித்து அது நமக்கு தருகிறது. இதுதான் ஆழ்மனதின் செயல்பாடு. அதனால் வந்து சிறு வயதிலிருந்து இதுவரை வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அனைத்துமே ஆழ்மனதில் பதிந்திருக்கிறது. இது என்று ஆழ்மனம் வெளிமனம் என்று சொல்வது இப்பொழுது நீங்கள் எல்லாம் குரு பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது வந்து வெளிமனம் என்று சொல்வார்கள். இந்த சிந்தனையை அற்றுப்போகும்பொழுது தான் ஆழ்மனம் உள்ளுக்குள்ளே. ஆழ்மனதின் செயல்பாடு இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நம் உடலில் ஓடுகின்ற இரத்த ஓட்டங்கள், இறுதிய துடிப்பு, இவைகள் அனைத்துமே ஆழ்மனதின் செயல்பாடு என்று சொல்லலாம். இந்த ஆழ்மனதிற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை, நீங்கள் என்னென்ன நல்ல கருத்துக்களை உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் செலுத்தி அவைகளை நினைக்கின்றீர்களோ, ஆழ்மனதில் நீங்கள் போடுகின்றீர்களோ அந்த கருத்துக்களை, அவைகள் வாழ்க்கையிலே நிச்சயமாக சிறப்பான முறையிலே அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறும். இதுக்கு வந்து யோக சக்தி முழுமையாக உங்களுக்கு செயல்படும்படி செய்கின்றது. யோக சக்தி ஆழ்மனதை விட சக்தி வாய்ந்தது யோக சக்தி. அதை தான் ஆத்மசக்தி என்று சொல்கின்றோம், குண்டலினி சக்தி என்று சொல்கின்றோம், இறைவனால் அளிக்கப்பட்ட சக்தி. இது ஒன்று கொண்டு தொடர்புள்ள நிலையிலே இங்கு கொண்டிருக்கிறது. இந்த சக்தி வந்து மிக மிக அற்புதமான ஒரு சக்தி. இதன் மூலமாக நாம் நினைப்பதை சாதித்து கொள்ள முடியும். இதற்கு முக்கியமாக தேவைப்படுவது தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் உங்கள் மிகவும் தேவைப்படுகிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.